திருவாசகம், தலைப்பு திருவுந்தியார். எத்தனாவது தலைப்பு? பதினாறு. தலைப்புக்கு நம்பரே இருக்காது இந்த புத்தகத்தில், ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. மேல ஒரு ஹெட்டிங் வரும்ல, திருவுந்தியார்னா திருவுந்தியார் திருவுந்தியார்னு, அதுவும் இருக்காது. அதை வச்சுதான் நான் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறேன். உரையாசிரியருக்காக வச்சிருக்கிறேன், காசு பிள்ளைக்காக. திருவுந்தியார் ஞான வெற்றி என்ற தலைப்புடையது. முதல் மந்திரத்தில் முப்புறம் எரித்தது ஞான வெற்றி, ரெண்டாவது மந்திரத்தில் முப்புறம் எரித்தது ஞான வெற்றி, மூன்றாவது மந்திரத்தில் தச்சு விடுத்தல் என்பது உரையாசிரியரே சொல்லிட்டார். உரையாசிரியர் சொன்னதை படிக்கிறேன் பாருங்க. இருவினை ஒப்பு மலபரிபாகம் முதலின பொருந்தி விட்டதும் இறைவன் ஆசானாக வந்து திருவடி தீக்கை செய்யவும் பிறவி ஒளிந்தது மும்மலங்கள் போனது என்பது இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டதுங்கிறார். உரையாசிரியரே சொல்கிறாரு. ஆனால் நம்மால் ஞான வெற்றிங்கிறது கூட தெரியாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? விளைந்தது வில்லே விளைந்தது பூசல் 500 யுகமானாலும் இறைவன் வருவார். சரி, எப்போ கிரியைக்கு வர்றதா இருக்குது அப்படிம்பார். என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க? 5 வருஷம் 1வது வகுப்பு படித்தாலும் 6வது வருஷம் 2வது வகுப்பு தான். 5 வருஷம் 1வது வகுப்பு படித்ததுனால எங்கே போக முடியாது? 5வது வகுப்புக்கு 6வது போக முடியாது. இது நீங்கள் சொன்னாலும் யாருக்கும் புரியாது. என்ன காரணம்னா, அந்த உயிருக்கு இறைவன் என்ன பக்குவத்தையும் அந்த தாராபுரத்தில் சொல்லிட்டு வந்தேன். அவங்களுக்கு அந்த பாடம் தான் போயிட்டுருக்குது. அந்த உயிரினுடைய பக்குவம் என்ன, அதுக்கு தகுந்தபடி தான் அந்த உயிர் என்ன செய்யும், யோசிக்கும். ஆமாம், நான் இப்போ சிம்பிளாக ஒரு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். திருவாசகம் வந்ததில் கீழே இருந்த உயிர் மேலே வந்தது, மேலே இருந்த உயிர் கீழே போச்சது. இதுதான் இன்னைக்கு திருவாசக வருமலட்சினுடைய ரிசல்ட்டு. என்ன அளவுக்கு யாரும் யோசிக்க மாட்டாங்க, அவ்வளோ ஈஸியாக பெரிய ரிசல்ட்டு கொடுத்துருக்குறேன். திருவாசக மறுமலட்சியினுடைய லாபம் என்னென்னா, கீழே இருந்த உயிரெலாம் மேலே வந்தது, மேலேருந்த பல உயிர்கள் கீழே போயிட்டு. இது நமக்கு லாஸா லாபமா நஷ்டமானா ரிசல்ட்டு, எந்த ரிசல்ட்டும் சொல்ல முடியாது, ரிசல்ட்டே எடுக்க முடியாது. ஏன்னா கீழே இருந்து 100,000 பேர் மேலே வர்றதை விட மேலே இருந்து ஒருத்தர் கீழே விழுறது பெரிய லாஸ். ஊரில் பெட்டி கடைக்கார 100 பேர் லாஸ் ஆகிறது வேற, ஒரு பெரிய மில் அதிபர் லாஸ் ஆகிறது வேற, உண்டா இல்லையா? ம், எத்தனாவது மந்திரம் முடித்தோம்? அதாவது 4வது மந்திரத்தில் ஒரு அழகான செய்தி சொன்னோம். என்ன செய்தினா, 4வது மந்திரத்தில் திரிபுரத்தில் 3 பேரை காப்பாற்றிய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன புதுசாக நம்ம திருக்கூட்டம் கண்டுபிடிச்சிருக்குதுன்னா, அதாவது முப்புறத்தில் இருந்தவர்கள் சிவபூஜையை விட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அதை எழுதிக்கிடணும், அது ஒரு செய்தி, அது ஒரு முக்கிய செய்தி. முப்புறத்தில் 3 பேர் சிவபூஜை செய்தார்கள், காக்கப்பட்டார்கள். நான் 5வது மந்திரத்தில் சிவபூஜையை கெடுத்தது யாருன்னா தேவர்கள். அதனால தேவர்களுக்கு அடி யாரை வச்சு கொடுக்கப்பட்டது? வீரபத்திரரை வச்சு அடி கொடுத்தார். அப்ப சிவபூஜையை கெடுத்தால் ஓட ஓட அடிப்பார். 6வது மந்திரத்தில் சிவபூஜையை கெடுத்தவங்களுக்கு தலைவர் யாரு? திருமால். பிடக நூலை கற்பித்தது புத்தன் வேடத்தில் போய், அவர் தான் ஹெட்டுங்கிறதுனால அவருக்கு அடி எங்க விழுந்தது? நெஞ்சில் அடி விழுந்தது, உயிர் மட்டும் போகாம இருந்ததுங்கிறாரு உரையாசிரியர். இனி அடுத்த மந்திரத்துக்கு வரலாம். 7வது மந்திரத்திற்கான பொருள், வேள்வியில் அளிக்கப்பட்ட அவிர்பாகத்தில் அக்னி விருப்பம் கொண்டான். அக்னி தேவன் அந்த அவிர்பாகத்தை உட்கொள்வதற்கு கையை ஒன்று சேர்த்த போது, அதாவது சாப்பிட முயன்ற போதுன்னு அர்த்தம், வீரபத்திரர் அவன் கையை வெட்டினார். யாகம் தடைபட்டது, எல்லாம் பிறழ்ந்தது. பிறழ்ந்ததுன்னா மாறியதுன்னு அர்த்தம். இதில் வெய்யவன்கிறதுக்கு வெப்பமுடையவன் அப்படின்னு பொருள் சொல்லக்கூடாதுங்கிறார் ஆசிரியர். விருப்பமுடையவன் தான் பொருள் சொல்லணுங்கிறார். விருப்பமுடையவன் தான் பொருள் சொல்லணும். ஆனால் எந்த பொருள் தான் பொருந்தது? வெப்பம், வெம்மை தான் பொருந்தது. தேவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் 5. தேவர்களில் முதன்மையான திருமால் தண்டிக்கப்பட்டார் 6.
தேவர்களில் ஒருவனான அக்னி தண்டிக்கப்பட்டான் ஏழு. அக்னியை தனியாக சொன்னதுக்கு காரணம், அக்னி வேள்வியில் மிக முக்கியமான ஒருத்தராக இருக்கிறார், வேள்வியில் முக்கியமான ஒருத்தராக இருக்கிறார். வேத மந்திரம் சொல்லுபவர்களே, அந்த அந்தந்த தேவர்களுக்குரிய ஆவிர்வாகத்தை யார் மூலமாக தான் கொடுக்குறாங்க? அக்னி மூலமாக தான் கொடுக்குறாங்க. அப்படி வேள்வியில் முக்கியமான இருக்கிற அக்னி தேவன் இப்போ ஒரு நிகழ்ச்சி, நமக்கு வேண்டாதவன் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான், நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டா அது வேறங்க. அந்த வேண்டாத நிகழ்ச்சியில் மேடை நிகழ்ச்சின்னு நம்ம யோசிக்கணுமில்ல. ஒரு நமக்கு வேண்டாத ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறான், நமக்கு அழைப்பு வருது, 500 பேர் வருவாங்க, 500ல் ஒரு ஆளாக நம்ம உட்காந்து எந்திரிச்சு போனால் பெருசாக ஃபோக்கஸ் ஆகாது. வேண்டாதவன் நடத்துகிற நிகழ்ச்சின்னு தெரிஞ்சு மேடையில் போய் உட்கார்றதுக்கு நம்ம சம்மதிச்சோம்னா ஃபோக்கஸ் ஆகும்ல. அப்போ இறைவனுக்கு எதிரான ஒரு வேள்வியில் முக்கிய பொறுப்பு யாருக்கு? அக்னி தேவனுக்கு. முக்கிய பொறுப்பு யாருக்கு? அக்னி தேவனுக்கு. அந்த பொறுப்புக்கு அவன் என்ன செஞ்சுருக்கணும்? அக்னிக்கு அழைப்பு விடும்போது, இது சிவநிந்தையோடு நடக்கிறது. ஏற்கனவே வந்து தட்சன் வந்து யாருடைய சாபத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான்? நந்தி தேவருடைய சாபத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். நான் வர விரும்பலை, இது சிவனுக்கு எதிரான வேலை என்று என்ன செஞ்சுருக்கணும்? சொல்லியிருக்கணும், சொல்லி மறுத்திருக்கணும். அதனால் அந்த அங்கிக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அவர் என்ன எதை வெட்டிடுறாரு? கையையே வெட்டிடுறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ அடுத்தவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறதுலாம் இருக்கட்டு, நீயே என்ன சாப்பிட முடியாது, நீயே பிரசாதம் சாப்பிட முடியாது. நீ சிவநிந்தையினால் நீ எதை இழக்கிறாய்? நீ சிவநிந்தையினால வேள்வியினால் உனக்கு கிடைக்கிற ஆவிர்வாகத்தை என்ன செய்கிறாய்? இழக்கிறாய் என்பதை யார் மேல் வைத்து சொன்னார்? அக்னியின் மேல் வைத்து சொன்னார். அக்னியின் மேல் வைத்து சொன்னார். இதில் என்ன ஞான வெற்றின்னு பார்க்கணும். இந்த தலைப்பு பொருந்துதான், எல்லா மந்திரமும் ஞான வெற்றியில் பொருந்தோம். இது என்ன ஞான வெற்றி என்று பார்த்தால், அதாவது சிவநிந்தைக்கு சிவனுக்கு எதிரான செயல்கள் எல்லாம் தடுக்கப்படும். அங்க தவ நிந்தைனாரு, அங்க திருமந்திரத்தில் ஆறாம் தந்திரத்தில் தவ நிந்தை படிக்கிறோம், இங்கே என்ன படிக்கிறோம்? சிவநிந்தை படிக்கிறோம். சிவநிந்தைக்கு எதிரான செயல்கள் எல்லாம் தடுக்கப்படும். சிவனுக்கு உகந்ததுகள் எல்லாம் ஊக்கப்படுத்தப்படும். அது எந்த நிலையாக மாறும்? கடைசியில் ஞானத்தின் வெற்றியாக மாறும். அது எதா மாறும்? இனிமேல் எவனும் யாருக்கு எதிராக வேள்வி செய்ய மாட்டான். அப்போ சிவனுக்கு எதிராக வேள்வி செய்ய மாட்டான், சிவனுக்கு உகந்த வேள்வியை செய்வான், யோகத்துக்கு போவான், ஞானத்துக்கு போவான், ஞான வெற்றியாக வரும். இதுதான் விஷயம். சிவனுக்கு விருப்பமில்லாத வேள்வியை செஞ்சு கீழ் நோக்கி போகிறது இனிமேல் என்ன செய்யாது? அதுதான் அதில் சொல்ல வந்த பொருள். ஞான வெற்றியில் நேரடியாக பொருந்தாது, ஆனால் பொருத்தணும். என்னமோ இடையில ஒரு மந்திரம் பொருந்தாதுன்னு சொல்லக்கூடாது. அது நமக்கு புரியலைன்னு சொல்லணும், தவிர பொருந்தாதுன்னு சொல்லக்கூடாது. சிவநிந்தையோடு செய்யப்படுகிற வேள்வி ஞானத்துக்கு தடை. ஞானத்துக்கு தடையான வேள்விகள் தடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வேள்வி செஞ்சாலும் அது சிவனுக்கு உகந்ததாக இருக்கணும், அது எதில் கொண்டு சேர்க்கணும் நம்மளை, அதனால் ஞான வெற்றி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ரெண்டாவது, இந்த இவங்க ஒவ்வொருவரும் வாங்குகிற அடியும் யாருக்கு விழுந்த அடி? தட்சனுக்கு விழுந்த அடி. இவர்கள் ஒவ்வொருவரும் வாங்குகின்ற அடியும் யாருக்கு விழுந்த அடி? தட்சனுக்கு விழுந்த அடி. அதை தலைவன் மேலே தான் நம்ம அதிகமாக ஏற்றணும். தட்சனுக்கு விழுந்த அடி, தட்சனுடைய சிவனுக்கு எதிரான செயல்கள் தடுக்கப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கிடணும். தட்சனுடைய சிவனுக்கு எதிரான செயல்கள் தடுக்கப்படுகிறது. ஆமா, இப்பதானே படிச்ச. ஆமா, அடுத்த மந்திரம், அடுத்த மந்திரத்தை பார்த்துட்டு கிளம்பலாம். டைம் நிறைய ஆயிடுச்சு, ரொம்பவே ஆயிடுச்சு. அடுத்த மந்திரத்தை பார்த்துட்டு கிளம்பலாம். 9வது மந்திரம் பொருள் எழுதுங்க. 8வது மந்திரமா? ஆ, பார்ப்பதியை பொருள். உமையம்மையை தனது மகன்தானே எனவும், இப்போதான் யார தக்கனை பேசணும், தக்கனை இப்போதானங்க பேசணும், வந்துட்டார். உமையம்மையை தனது மகள்தானே எனவும், சிவனுடைய மனைவி எனவும் இகழ்ந்து மாறுபட்ட சொற்களை உரைத்தான் தக்கன். நம்ம இப்ப பேசுனது அங்க அவர் மந்திரமா சொல்றார்.
அந்த தக்கனை நாம் பார்க்கக்கூடாதுங்கிறார் மாணிக்கவாசகர். அந்த தக்கனை நாம் பார்க்கக்கூடாது என்று நீங்கள் உந்தி பெற செய்யுங்கள். உமை பாகனை பாடி உந்தி பெற செய்யுங்கள். இதான் அந்த மந்திரத்தில் இருக்கிற பொருள். தக்கனை நாம் வருவிச்சோம், அவரே வந்துட்டார். எட்டாவது மந்திரத்தில் முதல்ல தக்கன் செய்த நிந்தை வருகிறது. அம்மையை அவன் கடவுளாக பார்க்கல, யாரா பார்த்தான், மகளாக பார்த்தான். காரணம், அவனுக்கு இருந்த முனைப்பு, அவனுக்கு இருந்த முனைப்பு அம்மையை சிவனுடைய ஆற்றலாக பார்க்கல, சிவபெருமானுடைய மனைவி என்று பார்த்தான். அதற்கு காரணமும் அவனுடைய முனைப்பு தான். இது அவனுடைய அறியாமை. இது சைவ சாதனங்களுக்கு எதிரானது. சைவ சாதனத்துக்கு எதிரானது. அயன்மால் தேடி கிடைக்காத அதே கதை தானுங்க. அயன்மால் தேடி ஏன் கிடைக்கல, முனைப்பு இருந்தது, அதே தான் இங்க பிரச்சனை. இவனுக்கு பிரச்சனை முனைப்பு, புரியுதா? அயன்மால் தேடி பார்க்காதும் அதே காரணம் தான். எனவே இது ஞான சாதனங்களுக்கு எதிரானது, அதனால் அவனை என்ன செய்ய வேண்டாங்கிறாரு, பார்க்கவே வேண்டான்ட்டார். பார்க்கவே வேண்டாம் என்று சொன்னார். பார்க்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு விளையாடுங்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம், தக்கனை பார்க்க கூடாது, தக்கனை பார்க்க கூடாதுன்னு உந்தி பாடுங்கிறார். என்ன காரணம், பார்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், கெட்டு போயிடுவோம், நம்ம கெட்டு போயிடுவோம். தீய சக்திகளை பார்த்தோம்னா நம்ம கெட்டு போயிடும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அவனை பார்க்க கூடாதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு திருமுறையில் தான் முதல் இடம். ராவணனை பார்க்க கூடாதுன்னு கூட சொல்லல, இவங்க சொல்றத கேட்காதீங்கன்னு தான் சொல்லுவாரு சமண பௌத்தர்கள் சொல்றத. ஆனா இங்க என்ன சொல்றாரு, பார்க்கவே கூடாதுங்கிறாரு. பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதென்னே, பார்க்கவே வேண்டாங்கிறார். அப்படி சொல்றாரு. பாடி விளையாடுக, கடைசியில் சொன்னாரு, ஏமா அதை மட்டுமே நிறுத்திடாதீங்க, யாரையும் பாடுங்க, அம்மையை பாடுங்கள். அந்த கடைசி வரையில தான் வெற்றி இருக்குது. அவன் ஞானத்தை அடையாததுனால அவனை பார்க்க வேண்டாம், நாம அம்மையை பாடுவோம், என்ன வெற்றி கிடைக்கும், இதான் விஷயம் என்ற அளவில் நிறைவு செய்வோம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறுதி கேட்போம். எம்பெருமான் வெள்ளி எழுந்திர நாளை பணியை நோக்கி செல்வம் சிவாயினம்.